ஹலோ எல்லாருக்குமே வந்து வணக்கம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்து அதிவேகமான ஒரு வளர்ச்சியை காட்டிட்டு வர நடிகர் தான் நம்மளுடைய தனுஷ். ஸோ ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய கெரியர் கிராஃபில் ஒரு சில ஃப்ளாப்ஸை வந்து சந்தித்தாலும் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா தனுஷ் வந்து அசுர வேகத்தில் வந்து வளர்ந்துட்டு வர்றாரு. ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் வந்து இவருக்கு வந்து இளைய சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற அவார்டெலாம் வந்து கொடுத்துட்டாங்க. பட் இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய நீண்ட நாள் ஆசையான அடுத்த சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற அந்த இடத்துக்கு போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தனுஷ் வந்து வேறு லெவலில் வந்து தற்போது மாஸ்டர் பிளான் வந்து பண்ணியிருக்காரு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்கமிங்காக வந்து அதிரடியாக செய்ய போகிற ஒரு சில விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ தனுஷுடைய ஒன் ஆஃப் த மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் ரீசெண்ட் டைம்ஸில் வரப்போகிற படம் தான் வந்து பார்த்தீங்கன்னா பட்டாஸ். ஸோ பட்டாஸில் வந்து பார்த்தீங்கன்னா தனுஷ் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு மார்ஷியல் ஆர்டிஸ்ட் குருவாக வந்து நடிச்சிருக்காரு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் ஆக்ஷன்லாம் பண்ணியிருக்கதை வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ செந்தில்குமார் வந்து இந்த படத்துடைய டேரக்டரான துரை செந்தில்குமாரும் இந்த படத்துக்காக கிட்டத்தட்ட 3 வருஷம் வந்து கிரவுண்ட் ஒர்க்லாம் பண்ணியிருக்காரு. நிச்சயமாக இந்த படம் வந்து 100 crore கிளப்பில் இணையதற்கான பல வாய்ப்புகள் இருக்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா படத்தரப்பினர் வந்து சொல்லிட்டு வராங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தனுஷுடைய இன்னொரு படம் தான் வந்து பார்த்தீங்கன்னா சுருளி. ஸோ சுருளியை வந்து எடுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திக் சுப்புராய். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பேட்டை எப்படி ரஜினி கமிஞ்சதோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சுருளி வந்து அதோட பவர் ஃபேக்டாக அமையும் அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ தனுஷ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தை வந்து ரொம்ப வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா தனுஷ் வந்து அவர் ரொம்ப நாளாக வந்து மறுபடியும் ஒரு தடவை ஆரம்பித்து இன்னும் வந்து எடுத்து முடிக்காமல் இருக்க நான் ருத்ரன் படத்தை வந்து கையில் எடுக்க போகிறத வந்து பல தகவல் வந்து வெளில வந்துகிட்டு இருக்கு. ஸோ நான் ருத்ரன் வந்து பார்த்தீங்கன்னா பாகுபலி டைப் ஆஃப் கதை. ஸோ அந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து தனுஷ் வந்து கிட்டத்தட்ட 70 crore வந்து எடுக்கிறது வந்து பிளான் பண்ணியிருந்தாரு. பட் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டைம்ஸில் அவருக்கு பேக் டு பேக் கிடச்ச ஹிட்களின் காரணமாக மறுபடியும் இந்த பட்ஜெட்டை வந்து 100 crore வந்து உயர்த்தி அந்த படத்தை வந்து மிக பிரம்மாண்டமாக வந்து எடுக்கப்படுறதா வந்து பல தகவல்கள் வந்து வெளில வந்துகிட்டு இருக்கு. இது ஒரு பக்கம் இருக்க வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய பாக்ஸ் ஆஃபீஸ் ஸ்டேட்டஸை மறுபடியும் வந்து மேலே உயர்த்துறதுக்கு இன்னொரு பாலிவுட் படத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா தனுஷ் வந்து இணைஞ்சிருக்காரு. ஸோ ராஞ்சனா படத்தை எடுத்த அதே இயக்குனர் கூட தான் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த பாலிவுட் படத்தையுமே வந்து இணைஞ்சிருக்காரு. ஸோ தனுஷ்க்கு வந்து ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா பாலிவுட்டில் ஒரு 120 crore வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஆஃபீஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தையுமே வந்து இன்னொரு 100 crore கிளப்பில் வந்து இணையதற்கான பல முயற்சிகள் வந்துகிட்டு இருக்கு. ஸோ இன்னொரு ஹாலிவுட் படத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா தனுஷ் நடிக்க படம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து பல தகவல்கள் வந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தனுஷ் அடுத்தடுத்து பல அதிரடியான விஷயங்கள் செய்யப்படுறாரு. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தற்போது வெளியிலேருந்து வந்த விஷயங்கள் தான். பட் இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கிரவுண்ட் ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா தனுஷ் வந்து அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதிரடியாக வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ இனி வரப்போகிற அடுத்த 5 வருஷத்தில் வந்து தனுஷ் வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயம் வந்து ஒரு அசுர வளர்ச்சி அடைஞ்சிருப்பார் அப்படிங்கிறதுல எந்த டவுட்டும் கிடையாது. ஸோ இதில் எல்லாத்தையுமே விட வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான எக்ஸ்பெக்டேஷனோட இருக்க படம் தான் வந்து பார்த்தீங்கன்னா வட சென்னை 2. ஸோ வட சென்னை 2 மட்டுமே வந்ததுன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா அந்த படம் வந்து தமிழ் சினிமாவில் வந்து நிச்சயமாக வந்து ஒரு ரஜினி விஜய் படங்களுக்கு இணையாக வந்து வசூல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா வடசென்னையுடைய பிராண்டிங் அப்படிங்கிறது வந்து தமிழ்நாட்டில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. அதோட வந்து பார்த்தீங்கன்னா அசுரன் படத்துடைய ஹிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து மறுபடியும் வந்து உறுதிப்படுத்திருச்சு. ஸோ இது எப்படி இருந்தாலும் தனுஷ் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே அடுத்த சூப்பர் ஸ்டார் ஆகிறதுக்கான பல முயற்சிகள் வந்து இறங்கிட்டு இருக்காரு. ஸோ அவருடைய முயற்சிகளுக்கு நம்ம வாழ்த்து சொல்லிக்கலாம். ஸோ தனுஷ் வந்து அடுத்த சூப்பர் ஸ்டார் ஆகிறதுக்கு வந்து ரொம்ப வந்து தகுதி வாய்ந்த வரும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிங்க லைக் பண்ணி பார்த்துங்க. இப்போ பல சோஷியல் மீடியா தொடர்ந்து பக்கம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.